ஆண்டவனுடைய சிருஷ்டிகளில் எண்ணிலடங்கா ஜீவராசிகள் உள்ளது அதில் ஆண்டவன் மனிதனுக்கே முக்கியத்துவம் அளித்துள்ளார் இதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து ஆண்டவன் நமக்கு அளித்துள்ள அறிவை உபயோகப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் இதில் முதன்மை வகிப்பது வாழ்க்கையில் நம்மை நன்மையான வழியில் வழிநடத்தி செல்லும் நல்வழி நடத்தும் என் ஜோதிடம் ஆகும் வாழ்க்கையில் அநேகருக்கு ஜாதகம் நட்சத்திரம் ராசி பொருத்தம் எல்லாம் பார்த்து ஒழுங்காக திருமணம் நடக்கிறது அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி எண் அல்லது கூட்டி வருகிற எண் அதாவது தேதி மாதம் வருஷம் இதனை கூட்டி வருகிற எண் இதை வைத்து அவரவருடைய வாழ்க்கை சரியாக எடுத்து செல்ல முடியும் நம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முட்டி மோதி நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று நினைத்தால் கூட எண்ணானது அதன் தன்மையை காண்பித்து விடுகிறது இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய பெயரை நம் அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றாற்போல மாற்றி அமைத்துக்கொண்டு வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு எண்களோடு தொடர்பு கொண்டு உள்ளது இதை பற்றி பார்க்கலாம் சூரியன் கிரகமானது எண் ஒன்றோடு சந்திரன் கிரகமானது என் இரண்டோடு குரு என் மூன்றோடு ராகு என் நான்கோடு புதன் என் ஐந்தோடு சுக்கிரன் என் ஆறோடு கேது என் ஏழோடு சனி என் எட்டோடு மற்றும் செவ்வாய் என் ஒன்பதோடு தொடர்பு கொண்டு உள்ளது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களுக்கும் அதற்குரிய எண்கள் என்று உள்ளன ஏஐஜே இருக்கு எண் ஒன்றும் இருக்கு எண் இரண்டும் இருக்கு எண் மூன்றும் டிஎம்டிக்கு எண் நான்கும் இஹெச்என்எக்ஸ் இவற்றிற்கு எண் ஐந்தும் யுவிடபிள்யூ போன்ற எழுத்துக்களுக்கு எண் ஆறும் ஓ மற்றும் இசட்டிற்கு எண் ஏழும் எஃப் மற்றும் பிக்கு உள்ளன என் நான்கிற்கான குணங்கள் பரிகாரங்கள் பலன்கள் இவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் என் நான்கோடு தொடர்புடைய கிரகம் ராகு பகவானாகும் ஆகும் ஞான காரகன் என்று அழைக்கப்படும் ராகு சிறந்த சக்தி கொண்டவர் எதையும் முன்கூட்டியே யூகிக்கும் திறன் கொண்டவர் எந்த மாதத்திலாவது நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதியில் பிறந்தவர் உடையவர் நான்கு இந்த எண்ணை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கை திடீரென்று உயர்ந்தும் தாழ்ந்தும் இருக்கும் பிறர் பேசும் பேச்சில் எளிதில் குற்றம் கண்டுபிடிப்பர் வாக்குவாதம் அதிகம் செய்பவர்கள் எதையும் தள்ளி போடும் குணம் கொண்டவர்கள் ஒரு சிறிய காரணம் கிடைத்தாலும் பெரியதாக சண்டை போடும் இயல்பு உடையவர் இவர்களுக்கு பணம் ஒரு பொருட்டாக இல்லாததனால் இவர்களால் வாழ்க்கையில் பெரியதாக ஒன்றும் சாதிக்க முடியாது கண்மூடித்தனமாக பணம் செலவு செய்வதில் வல்லவர்கள் இவர்கள் சுகபோக பிரியர்கள் இவர்களுடைய உலகம் இவர்களை சுற்றி இருக்கும் நண்பர்கள்தான் இவர்களுக்கு மறைமுகமாக பல எதிரிகள் உண்டு வாழ்க்கையில் பலவித கஷ்டங்களுக்கு இடையில் பணம் சம்பாதித்தாலும் இவர்களால் அதை அனுபவிக்க முடியாது எப்போதும் மன சஞ்சலத்தோடு வாழ்வர் பெண்களாலோ அல்லது நோயாலோ எப்போதும் கவலையோடு வாழ்வர் இந்த எண்காரர்கள் ஜூன் இருபதிலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்று வரையிலும் ஜூலை இருபத்தி ஒன்றிலிருந்து ஆகஸ்ட் இருபது வரையிலும் பிறந்திருந்தால் ராகுவின் ஆதிக்கம் மிகுந்து காணப்படும் இவர்களுக்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு என்ற எண்காரர்களிடம் நெருக்கம் ஏற்படும் இவர்கள் எளிதில் யாருடனும் பழக மாட்டார்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை சனி ஞாயிறு திங்கள் ஆகும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் லேசான நீளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இரத்தினம் வெளிர் நீலக்கல் ஆகும் சிவப்பு கருப்பு ஆகிய நிறங்களை தவிர்க்க வேண்டும் இவர்கள் ஒன்று இரண்டு ஏழு ஆகிய எண்காரர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் இவர்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு ஆகும் திங்கட்கிழமை தோறும் விரதமிருந்து கணபதியை பூஜித்து வந்தால் வளம் உண்டாகும் மூன்று ஐந்து ஆறு எட்டு என்ற எண் இவர்களுக்கு ஒத்து வராது என் நான்கில் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு கொடூரமாக இருந்தாலும் இரக்க குணம் உள்ளவர்கள் இவர்களுடைய அறிவு மற்றவர்களுக்கு தான் பயன்படுமே தவிர இவர்களுக்கு பயன்படாது நல்ல துணிச்சலும் வளமும் உள்ளவர்கள் யாரிடமும் கலகலப்பாக பழக மாட்டார்கள் என் பதிமூன்றில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் இவர்கள் கையில் பணம் நிற்காது கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கும் அறிவு உடையவர் சிறு வயதில் குடும்பத்தில் மாறுதல்கள் ஏற்படும் இவர்கள் ஏமாந்தால் இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்வர் உழைப்பு நேர்மை நாணயம் ஆகிய தன்மையோடு நடந்து கொண்டால் நல்ல நிலையை அடையலாம் என் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கு பிறரை அதிகாரம் செய்யும் தன்மை காணப்படும் சாந்தமான பேச்சு என்பதையே இவர்களிடம் பார்க்க முடியாது எப்போதும் கடுகடுப்போடு இருப்பவர்கள் இவர்களுக்கு நிர்வாக திறமையும் சாமர்த்தியமும் இருந்தாலும் தீமைகளையே அதிகம் சந்தி தீய செயல்களை மறந்து நல்லவராக வாழ முயற்சி செய்தாலும் கூட இவர்களை சுற்றி இருக்கும் நண்பர்கள் இவர்களை தூண்டுவர் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர இவர்களால் எதையும் சாதிக்க முடியாது ஏன் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் கலகலப்பாக பழகும் தன்மை கொண்டவர்கள் சுக போகங்களை அனுபவிக்கும் தன்மை கொண்டவர் சுதந்திரமான மனப்போக்கு உடையவர்கள் மிகுந்த தைரியசாலிகள் இந்த நான்கு எண்காரர்கள் அனைவரும் பொறுப்பாகவும் மன உறுதியுடனும் உண்மையுடனும் உழைத்தால் வாழ்வில் வெற்றியடையலாம்